हाय फ्रेंड्स इदु उंगल उल्लेपो चैनल नांग इनिक पन्ना पोर डिश एनना चिकन 65 टेस्ट ला और मील मेकर एपड़ी पन्ला अबड़ींगे इदा पत्ती था इनिक नमा पाक पोरों सो वांग वीडियो कुलो पोगला तेवियाना पुरुकल 100 मील मेकर और मुट्ट 10 पल पूंडे यार वा इदु पन्टर जगा कोंजम करुवे पिलै 2 टेबलस्पून चिकन 65 मसाला ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல தண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் நீங்க எடுத்து வச்சிருக்கிற மீல் மேக்கர் அதல போட்டு நல்லா ஊற விடுங்க இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிறது சுடு தண்ணி ஏனா இது சுடு தண்ணியில போட்டீங்கனா தான் சீக்கிரம் ஊறும் அதனால நான் சுடு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நீங்க நார்மல் வாட்டர்ல போட்டீங்கனா 15 மினிட்ஸ் ஊற வச்சி அதுக்கு அப்புறம் தான் செய்யணும் இப்படி நல்லா mix பண்ணி விடுங்க இது சுடு தண்ணிங்கறனால நான் ஸ்பூன்ல mix பண்ணி விடுறேன் நல்லா ஊறினதுக்கு அப்புறம் இப்படி பிழிஞ்சு வேற ஒரு பவுல்ல மாத்திக்கோங்க இது தண்ணி இல்லாம பிழிஞ்சு எடுக்கணும் அப்பதான் மொறுமொறுனு வரும் அப்புறம் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற முட்டை 10 பல் பூண்டு இது ஆல்ரெடி இடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் நீங்களும் ரெடி பண்றதுக்கு முன்னாடியே எடுத்து இடிச்சு வெச்சுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் கறுவேப்பிலை சிக்கன் 65 மசாலா 2 டேபிள்ஸ்பூன் இதல வேற எந்த காரமும் ஆட் பண்ண போறது இல்ல சோ இவ்ளோ தான் காரம் உங்களுக்கு தேவை கொஞ்சம் அதிகமா காரம் வேணும் அப்படினா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இத நல்லா பிணைஞ்சுக்கங்க. இது நல்லா பிசைஞ்சு விடுறணும். அப்பதான் இதுல இருக்க எசன்ஸ் நல்லா இறங்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா ஒன்னோட ஒன்னு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இத 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. 10 நிமிஷம் கழிச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு பத்த வெச்சுக்கலாம். அடுப்பு பத்ததும் ஒரு வாணலில எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்சதும் ஒரு மீல் மேக்கர் போட்டு பாருங்க எண்ணெய் ஹீட் ஆயிருச்சு அப்படினா மத்த மீல் மேக்கர் எல்லாம் போட்டு எடுத்துக்கோங்க இது ஆல்ரெடி சுடு தண்ணியில போட்டுக்கனார பாதி வெந்திருக்கும் நீங்க லைட்டா கொஞ்ச நேரம் வேக விட்டீங்கனாவே இது சீக்கிரம் ரெடி ஆயிரும் இந்த ஜோயா பீன்ஸ் எல்லா வீட்லயே அதிகமா யூஸ் பண்றோம் ஆனா இதுக்கு ஜோயா பீன் மீல் மேக்கர் அப்படிங்கற பேர் எப்படி வந்துச்சுன்னு யாருக்கும் தெரியிறது இல்ல ஜோயா பீன்ஸ்ல இருந்து தான் இந்த மீல் மேக்கர் கிடைக்கிறது ஜோயா பீன்ஸ் செக்ல ஆட்டி சோயா எண்ணெய் பிழிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் அதுல கிடைக்கிற சக்கையை தான் நம்ம மீல் மேக்கர்னு சொல்றோம் மீல் மேக்கர் அப்படிங்கிறது சரியான பேர் இல்ல முதன்முதல்ல இத தயாரிச்சு அறிமுகப்படுத்தின ஒரு கம்பெனியோட பிராண்ட் நேம் தான் மீல் மேக்கர் இத சரியா சொல்லணும்னா சோயா உருண்டைன்னு தான் சொல்லணும் இதெல்லாம் நிறைய புரோட்டீன் கால்சியம் அதிகப்படியான நார்ச்சத்து இது எல்லாமே இருக்கு சோ இது எல்லாரும் சாப்பிடலாம் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கறவங்க மட்டும் தான் இத சாப்பிட கூடாது நல்ல மொறுமொறு நானதுக்கு அப்புறம் எடுங்க அப்பதான் நல்லா இருக்கும் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க எங்க வீட்ல இது அடிக்கடி செய்வோம் என் ஹஸ்பண்டுக்கும் என் குழந்தைகளுக்கு இது ரொம்ப பிடிக்கும் சோ நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாவே இருக்கும் அவ்வளவுதான் फ्रेंड्स அருமையான டேஸ்ட்ல சிக்கன் 65 போல ஒரு மீல் மேக்கர் ரெடி சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்க எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணுங்க थैंक यू